ஹாய், என் பேர் ஆருத்ரா. நான் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடியே வரைய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வால் ஃபுல்லாக பேப்பர் ஒட்டினால அதிலெல்லாம் போய் ஸ்கிரிபிள் பண்ணி அப்படி தான் ஆரம்பித்தேன். இப்போ ரியலிசம்ங்கிற ஒரு ஜானரில் ஸ்டைலில் தான் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரியலிசம்னா ஒரு பேப்பர் ஒரு பென் வச்சே நம்ம ஃபோட்டோகிராஃப் மாதிரி ப்ரெசிஷன் கொண்டு வருவோம். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சனால நான் அதே பண்ணிகிட்டு இருக்கேன். மீடியம்ஸ் வந்து நான் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். சார்கோல், வாட்டர் கலர், அக்ரிலிக்ஸ். ஆனால் அதில் இருக்கிறதுல எனக்கு பிடிச்சது வந்து சார்கோல். சின்ன வயசுலேயே ஃபுல்லாக வரைஞ்சிட்டே இருந்தனால அம்மாவும் என்னை கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. கிளாஸ்க்கு அப்புறம் ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷன்ஸ்லாம் கொஞ்சம் வின் பண்ண ஆரம்பித்தனால சவுத் இந்தியாவில் நடக்கிற காம்படிஷன்ஸ், ஹைதராபாத், பெங்களூர், அதுக்கும் போக ஆரம்பித்தோம். அப்புறம் தான் எனக்கு 11th 12th என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலான்ங்கிற போது ஆர்ட்டே ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அது எனக்கு ஒரு ஆர்ட் ஜேர்னிலே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்ட்டுங்கிற சப்ஜெக்டில் வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் கோர்ஸ் ஒர்க்கில் எப்படி இருக்குன்னா மூணு போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ணோம். மூணு போர்ட்ஃபோலியோக்கும் நீங்கள் ஒரு தீம் சூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக பெயிண்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்களே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஆர்டிஸ்ட் ஒர்க்கே அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் பீஸ்ன்னு ஒன்று சப்மிட் பண்ணணும். கரெக்டாக 11th முடிய முடிய பேண்டமிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனால் இந்த சப்ஜெக்டில் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் கிடைக்கல. அப்புறம் நம்மளையே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது வந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த நானாக பண்ணுறது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சு. ஏன்னா என்னோடய ஆர்ட் ப்ராக்டிஸ் எப்படி, என்னோடய எனக்கு பிடிச்ச மீடியம் என்ன, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேட்டர் என்னமே எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. டிஃபிகல்ட்டிஸ்லாம் கண்டிப்பாக இருந்துச்சு இந்த கோர்ஸ் ஒர்க் பண்ணும்போது. ஒரு நம்மளாக பண்ணுறனால எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸாகவே ஒரு 4 hours தான் ஸ்லீப் கிடச்சிச்சு நைட்டில். டெக்னிக்கலாக நிறைய டெக்ஸ்சர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாதது வந்து எனக்கு பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணும்போது ஜாஸ்தியாச்சு. ஆனால் எனக்கு அதெல்லாம் கூட ரொம்ப பெருசாக தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஐடியா யோசிக்கிறதே வந்து நிறைய டைம் எடுத்துரும் பெயிண்டிங் பண்ணுறதோடவே. ஆனால் அதெல்லாமே வந்து கொஞ்சம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சி பண்ணனால. என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொசைட்டி வந்து இன்னும் ஆர்ட் வந்து ஒரு இன்ஃபீரியர் சப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க. ஆர்ட்டுக்குன்னு காசு பண்ணுறது வந்து நம்ம போடுற ஐடியாஸ், அதுக்கு ஒரு பெயிண்டிங் பின்னாடி எவ்வளோ ரிசர்ச் பண்ணி போடுவோம், ப்ளஸ் அந்த பெயிண்டிங் டைம், அதுக்கு அந்த பெயிண்டிங் குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க், இதெல்லாமே சேர்த்து தான் அந்த ப்ரைஸிங் இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு பேப்பர், ஒரே ஒரு பென், அதனால் அதுக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு ஏன் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தர முடியாதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரீசெண்டாக பண்ண ஒரு பெயிண்டிங் தான் தெருக்கூத்து. தெருக்கூத்து வந்து நம்ம நாட்டுப்புற கலை. அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்களே மேக்கப் போட்டுக்குவாங்க, அவங்களே வந்து பாடுவாங்க, அவங்களே டான்ஸ் ஆடுவாங்க, டைலாக் பேசுவாங்க. ஸ்டேஜில் என்ன தான் ராஜா மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு இருந்தாலும் பின்னாடி வந்து அவங்க ரொம்ப புவராக இருக்காங்க. எஸ்பெஷலாக அந்த பேண்டமிக்லாம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ஜென்ரலாகவே ஒரு வேலை சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டெடிக்கேஷன் தான் இந்த பெயிண்டிங். இப்போ பார்க்குற மூணு பெயிண்டிங்ஸுமே வந்து என்னோட ஒரு போர்ட்ஃபோலியோ, சைல்ட் லேபர்னு எடுத்து பண்ண போர்ட்ஃபோலியோட பெயிண்டிங்ஸ். ஸோ பேண்டமிக் டைமில் நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் கிடைக்காத போது வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வசதியாக இல்லாத குழந்தைங்களும் வந்து அவங்களே வேலைக்கு போகிற நிலமை வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபோட்டோகிராஃப் பண்ணி பெயிண்ட் பண்ணது பெயிண்டிங்ஸ் தான் இது. இதுவுமே பிடிச்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்கிறனால நான் ஹையர் ஸ்டடீஸ்லையுமே ஆர்ட்ஸே எடுத்து படிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ப்ளஸ் சோஷியல் மீடியாலலாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஒர்க் ஷாப்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணோம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில். அப்புறம் வந்து கோவை விழாவில் இப்போ தான் ஆர்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்டால் எடுத்து போட்டிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து மக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆர்ட்டுக்குன்னு. அப்புறம் நான் சின்ன சின்ன மியூரல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்பேஸில் எனக்கு ஒரு பெரிய மியூரல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ண மியூரல். எல்லா குவிசின்ஸும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும்னு நினச்சி பண்ண கேரக்டர்ஸ் தான் இது. அது வந்து கான்டினென்டல், அது வந்து சைனீஸ், அது வந்து இந்தியன், அப்புறம் வந்து அரேபியன். நான் பண்ண ஒர்க்லேயே இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான வால் ஆர்ட். ஏன்னா ஒரு 20 feet லேடரில் ஏறும் போது ஒரு ஷேக் இருந்துச்சு. ப்ளஸ் அவ்வளோ க்ளோஸாக பண்ணும் போது அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒரு கெஸ் ஒர்க்கில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு 15 nights பண்ணியிருப்போம். அப்ராக்சிமேட்டாக 11 PM டு மார்னிங் 6 AM வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஆனால் மொத்தமாக சொல்ல போனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு.
இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்பேஸில் நம்ம லோக்கல் டீ மாஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் இந்த பெயிண்டிங் பண்ணோம். மார்க்கெட்டிங்லேயே எடுத்துகிட்டிங்கன்னா சோஷியல் மீடியா தான் இப்போ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இவங்க வந்து நிறைய பேர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செல்ஃபீஸ் எடுத்து போடுறாங்கங்கிறத ஒரு சேலஞ்சாக வச்சுருந்தோம் இந்த ஏரியாவை. அந்த காலத்துலேயே வந்து கேவ்மேன்லாம் வந்து வரைஞ்சி தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எழுதுறதுக்கு லாங்குவேஜ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போலாம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக வந்து டிஜிட்டல் மீடியம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது. டிஜிட்டல் மீடியாவில் என்ன ஸ்கோப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ இருக்கிறதுலே பெரிய இண்டஸ்ட்ரி வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சினிமா ஃபீல்டு, கேமிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுறதா இருக்கும், அவங்க காஸ்டியூம் கூட நீங்கள் வந்து வரைஞ்சக்கப்புறம் தான் அது ஒரு டிசைன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எப்பயுமே ஸ்கோப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.